தன்மான சிங்கம் தேனி மாவட்டத்தின் செல்ல பிள்ளை டிடிவி சுதர் அவர்களை வருவது நீங்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வீட்டு பிள்ளை மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் வந்துவிட்டார்கள். உங்களது பொன்னான வாக்குதனை முன்னாடி கூடலூர் கூடலூர் பேசிட்டு கீழே வந்து உங்க மாலை மரியாதை கோயில்ல இருந்து வந்திருக்க மாலை எல்லாம் வாங்கிக்கிறேன் சார். எவ்வளவு நாள் ஆகுது, எத்தனை வருஷம் ஆகுது? 14 வருஷம். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல. என்ன ராமர வடவாசு அனுப்பின மாதிரி என்ன சில பேர் சதி செஞ்சு என்ன வடவாசு அனுப்பிவிட்டாங்க. அம்மா அவர்கள் வார்த்தைக்காக கட்டுப்பட்டு அமைதியாக இருந்தேன். இல்லாடி நான் யாருக்காவது பயப்படுவேனா? யாருக்காவது நாம் கட்டுப்படுவோமா? தம்பி கூடையே இருக்குமா பிளீஸ், அம்மா கூடையே இருக்குமா? அதாவது கொடியோட வரணும், தடியோட வரணும் கருணாநிதி சொல்லுவார். அது மாதிரி இருக்குது, நம்மளுக்கு தடியெல்லாம் தேவையில்லை, கொடியே போதும். அம்மா அது கொஞ்சம் வாங்குப்பா, கையில கொடிய கொஞ்சம் வாங்குப்பா, எல்லாரையும் பாக்கணும்ல. 14 வருஷம் கழிச்சு உங்களை எல்லாம் தேடி வந்திருக்க. மீண்டும் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பணியாற்ற உங்களை சந்திக்க வந்திருக்கின்ற நான் மக்களின் வேட்பாளராக இங்கே போட்டியிடுகிறேன். அதான உண்மை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணியின் வேட்பாளர் தமிழ்நாட்டில் தேனி தொகுதியில் போட்டியிடுகிற உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மக்களின் விருப்பப்படி இங்கே போட்டியிடுகிறேன். அதான் நம்ம உண்மை. சில பேர் சொல்றாங்க வாயால வட சொல்றாங்க, யாருன்னு தெரியும் உங்களுக்கு? அவரை முடிந்தால் வெற்றி பெற சொல்லுன்னு. வெற்றி பெற செய்ய வேண்டியதே நீங்க தான். இவர் யார் இதுல வந்து இடையில பஞ்சாயத்து பண்றதுக்கு? சும்மா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தடி எடுத்தெல்லாம் தண்டக்காரன் ஆயிட முடியாது. அவர் வாய் இருக்கிறவங்க எல்லாம் வெற்றி பெற முடியாது. வாயால வட வேணா சுடலாம், உண்மையா சுட முடியுமா? கூடலூர் மக்கள் 99 5 ஆண்டுகள் உங்களது சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த, தொடர்ந்து 6 ஆண்டுகள் நமது தொகுதியின்
ராஜ்யசபா உறுப்பினராக 10-11 ஆண்டுகள் பணியாற்றியவர் தான். ஆனால் சிலர் செய்த சதியால் உங்களோடு இருக்க முடியாமல் போயிட்டு, அந்த சதி செய்தவர்களில் யார் என்பதை தேர்தல் முடிந்த பிறகு சொல்கிறேன். அதில் முக்கியமானவர்கள் யார் என்பது இதே கூடலூர்ல வந்து உங்கள்கிட்ட சொல்றேன். அம்மா இருந்ததுனால அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒதுக்கி இருந்தோம். நம்மளை இனிமே யாரும் கட்டுப்படுத்த முடியுமா? மக்களின் அன்புக்கு மாத்திரம் கட்டுப்பட்டவன் இந்த டிடிவி திரேரன் என்பது உங்களுக்கு தெரியும். மீண்டும் வந்துவிட்டேன், அதுவும் இந்த முறை மோடி அவர்களோடு கூட்டணி அமைத்து வந்திருக்கிறேன். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நம்மால் முதலமைச்சரான பழனிசாமி நமக்கு துரோகம் செய்தார், கட்சியை விட்டு நீக்கினார். ஒதுக்கி போயிடுவோமா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடி, அம்மாவின் திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற கொடியோடு, அம்மாவின் திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாகிய இயக்கம் உதயமாகினது. ஆர் கே நகர்ல சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்ட என்னை ஆர் கே நகர் தொகுதி மக்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார்கள். திமுக கூட்டணி டெபாசிட் காலியானது தெரியுமா உங்களுக்கு? எடப்பாடி ஆளும் ஆட்சியில் இருந்ததுனால அந்த அமைச்சர்கள் எல்லாம் தெரு தெருவா நின்று ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. உண்மையா இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க நிறைய பேர் கூடலூர்ல வந்து எனக்காக பணியாற்றினாருங்க. ஓட்டுக்கு 10,000 ரூபாய். அங்க ஒரு வீட்டில் 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. ரொம்ப ஏழை எளிய மக்கள், தினக்கூலிகள், மீனவ நண்பர்கள். கடலுக்கு போனாதான் அவங்களுக்கு வயிற்று பிறப்பு. அது மாதிரி தினமும் வேலைக்கு போனாதான் 500 ரூபாய் சம்பளம். 90% ஏழை எளிய மக்கள். ஆனால் நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், அம்மாவின் உண்மையான கட்சி யாரிடம் இருக்கிறோம், யாரிடம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்ப இப்படிதான் நாமினேஷனுக்கு நாளைக்கு நான் போறேன். அது மாதிரி போனப்ப வீட்டில இருந்து கிளம்பி போறோம், என்ன பார்த்து அந்த மீனவர் ஏரியா ராயபுரம் ஏரியால நின்றுட்டு இருந்தாங்க. இது மாதிரி அம்மா எல்லாம் இருந்தாங்க. அப்ப அவங்க கை காட்டினப்ப எனக்கு என்ன காட்டுறதுன்னு தெரியல. இது காட்டி பழக்கமா? கையை தூக்கின. அப்ப ஒரு பாட்டி 70 வயசுல இருக்கும், என்ன பார்த்து இப்படி காமிப்பான்னுச்சு. அன்னையில இருந்துதான் நான் இப்படி காமிக்க ஆரம்பிச்சேன். கரெக்டா முருகேசன், கரெக்டா இல்லையா? அந்த அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு இப்படி காமி. எனக்கு என்ன காமிக்கிறதுன்னு தெரியல. என்ன தேர்தல் ஆனா என்ன சொல்லிட்டார? ரெட்டையில கிடையாது உனக்கு, அண்ணா திமுகங்கிற பேரை சொன்னா உள்ளார பிடிச்சி போட்டுறானே சொல்லி. என்னவர் என்னது மாடா? சரி சரி, யாருக்கு ஒன்றும் இல்லைல்ல, யாருக்கு ஒன்றும் இல்லைல்லப்பா. அப்பொழுது அவ்வளவு பணம் கொடுத்தோம், அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு எனக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களித்தாங்க. 41,000 வாக்கு வித்தியாசம். இங்க வருவேன் அது மாதிரி நன்றி சொல்ல போனப்ப அந்த ஏரியா மக்கள்கிட்ட கேட்ட, அவங்க ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, எனக்கு எப்படிமா வாழ்க்கை போட்டீங்க, நான் ஒன்றும் பணம் கொடுக்க. அப்ப சொன்னாங்க இதெல்லாம் யாரு பணம்னு எங்களுக்கு தெரியும், எங்க கொள்ளையடிச்சது, யாரை ஏமாத்தி கொள்ளையடிச்சதுன்னு தெரியும். ஆனா எங்க வரிப்பணம் வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணுமோ நாங்க போட்டுட்டோம்பா. நீ வந்து இன்னும் தைரியமா போ, குக்கர் சின்னத்தை எடுத்துட்டு தமிழ்நாடு முழுவதும் போன்னு சொன்னாங்க அந்த மக்கள், ஆர் கே நகர் தொகுதி மக்கள், அம்மாவின் தொகுதி மக்கள். இப்ப அதே மாதிரி கூடலூரும் அம்மா தொகுதியில சேர்ந்திருக்கு, ஆண்டிப்பட்டி தொகுதியில. யாரு கண்டா ஒரு காலத்தில் அங்க சட்டமன்ற தேர்தலில் கூட நிற்கலாம். இன்னைக்கு யார சொல்லி நம்மளை மறக்கிட்டாங்களோ இந்த பழனிசாமி கம்பெனி, எந்த டெல்லியை காமிச்சு நம்மள முன்னேற விடாம பண்ணாங்களோ அந்த டெல்லியே நம்ம கூட இருக்கு. உண்மையா இல்லையா? என்ன கூட திருச்சியில நான் பாரதிய ஜனதா கட்சியோட
நிபந்தனையற்ற ஆதரவு சொன்ன நம்ம யார்ட்டையும் போய் நிபந்தனை போடுவோமா, யார்ட்டையும் அதை எதிர்பார்ப்போமா? அதுக்கு ஒரு பத்திரிகை நண்பர் உணர்ச்சி வசப்பட்டு கேட்டார், 2017 உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு குரல் கொடுத்தோமே அவங்களோட போனீங்களேன்னு. நான் சொன்ன, சில அயோக்கியர்கள் தவறான தகவல்களை நம்பி நம்மை தவறானவர்களாக நினைத்தார்கள். இப்பொழுது இந்த டிடிவி தினகரன் யார் என்பது தெரிந்துவிட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன மாதிரி ஒரு கட்சி என்பது தெரிந்து கொண்டார்கள். நம்மோடு நேசக்கரம் நீட்டி வந்து விட்டார்கள். நாமும் இந்தியாவின் ஒற்றுமைக்காக, இந்தியாவின் வலிமைக்காக, இந்தியாவின் பாதுகாப்பிற்காக, நமது நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சியோடு மோடி அவர்களோடு கூட்டணி அமைத்திருக்கின்றோம். இன்றைக்கு நமது அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை, ஆனால் மோடி அவர்கள் நம்மோடு அம்மா அவர்கள் இடத்திலே இருந்து எப்படி அம்மா இருக்கிறப்ப உங்களுக்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் நான் கேட்டு பெற்று தந்தோடும், அதுபோல நீங்கள் வெற்றி பெற செய்த பிறகு நமது கூடலூர் மாத்திரமல்ல, நமது ஆண்டிப்பட்டி தொகுதி மாத்திரமல்ல, தேனி நாடாளுமன்றத்தில் உள்ள 6 தொகுதிகள் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளின் தேவைகளையும் மோடி அவர்களிடம் உரிமையாக பேட்டு உங்களுக்காக பெற்றுத்தரக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை என்னை நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் எனது தேர்தல் வெற்றிக்காக உழைக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வைரோ வருதப்பா. தோழர்களே, நண்பர்களே, நீ
தங்களின் பரிசுகளை பெற்று நமது கூடலூர் மக்களிடமிருந்து விடைபெறுகிறார் அருமையான டிடிவி தினகரன் அவர்களுக்கு.